ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சொப்னா த ஸ்ட்ரீட் ஃபுட். ஸோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இப்போ நம்ம சேனலை பண்ண பொறுத்து வந்து ரவா தோசை. இந்த ரவா தோசை வந்து ரெஸ்டாரண்ட்டில் எப்படி அழகாக கிறிஸ்பியாக முருகலாக சூப்பராக இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் பண்ணி காட்டுறேன். ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ சூப்பராக இருக்கும். ஃபுல் ரெசிபி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், செமையாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்கில் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். வெள்ளரிசி மாவு 200 கிராம், ரவா 100 கிராம், எந்த ரவா வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். மைதா மாவு 1 டீஸ்பூன், இல்லைனாக்கா பிளெயின் ஃப்ளோர் போடலாம். நீங்கள் இஞ்சி வந்து 10 கிராம் வெட்டினது நல்லா குட்டி குட்டியாக, கருவேப்பிலை 1-10 பீஸு சின்ன சின்னதாக வெட்டி போடுங்க. பச்சை மிளகா உங்களுக்கு தேவையான அளவுக்கு, காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறோங்க. முந்திரி பருப்பு, உடச்ச முந்திரி பருப்பு 1/10 கிராம், பெருங்காயம் 2 கிராம், ஜீரகம் 1-3 கிராம், உங்களுக்கு வேணால் மிளகு போட்டுக்கலாம் இல்லாட்டி விட்டுடலாம். உப்பு தேவையான அளவு, தண்ணி வந்து முக்கியமாக பார்க்கணும். நீங்கள் இதில் தண்ணி வந்து 750 கிராம் போட்டோம்னாக்க கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த ஒரு லிக்விடாக தண்ணி பக்குவத்துக்கு அந்த மாவை கரைக்கணும். மெயினாக திக்காக கரைச்சா தோசை வந்து கல்லில் ஊற்ற முடியாது. ரொம்ப தண்ணியாக இருந்தால் தோசை நல்லா இருக்காது. ஓரளவு இந்த அளவு அந்த மாதிரி இருக்கும், கஞ்சி தண்ணி மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. இப்போ கல்லில் வந்து எண்ணெயும் தண்ணியும் போட்டு நல்லா ரெடி பண்ணிடணும். மெயினாக கல் வந்து எண்ணெய் பக்கம் இருக்கணும். இந்த மாதிரி ரவுண்டாக ஒரே டைமில் ஊற்ற முடியும், திக்காக ஊற்றிடக்கூடாது. இந்த பாருங்கள் மாவுடைய திக்கை பார்த்தீங்கனாலே தெரியும் ஊற்றும்போது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். மெயினாக கல் வந்து எண்ணெயில் நல்லா ஊறி இருக்கணும், அப்போ தான் தோசை வரும். ஃப்ரையாக இருந்தால் வராது. நல்லா இந்த எண்ணெய் பிசுப்பிசுப்பு இருக்குன்னு சொல்லுவாங்களா கல்லில், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே வந்து நீங்கள் எண்ணெயோ நெய்யோ இதெல்லாம் வேணால் போட்டுக்கலாம். இப்போ அது ரெடி ஆச்சு, எடுக்கலாம். ஸ்லோவாக தான் இதை வந்து நம்ம வந்து குக் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா தோசை வந்து மேலே கரிகிறோம், உள்கீழே கரிகிறோம், மேலே வந்து வேவாது. அதில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். கல் பாருங்க சூப்பராக வந்துருச்சு. மெயினாக இந்த கல் இந்த மாதிரி எண்ணெய் பக்குவமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நான் ஸ்டிக் பேனில் இருந்தால் குக் பண்ணால் நல்லாயிருக்கும். அது நல்லா சூடு பண்ணி தோசை வந்து அதில் ஊற்றணும். இப்போ நம்ம வந்து வெங்காய ரவா தோசை போடுவோம். கீழே வெங்காயத்தை போட்டாச்சு, அதுக்கு மேலே அந்த ரவா அப்படியே ஊற்ற வேண்டியதான். இதில் உங்களுக்கு நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். ட்ரை ஃப்ரூட் ரவா வேணால் ட்ரை ஃப்ரூட் போடலாம், மசாலா தோசை வேணாலும் மசாலா தோசை மேலே ரவா மசாலா போட்டுக்கிறத மசாலா ரவா தோசை ஆயிடும். ஆனியன் ரவா தோசை ரெடி. சூப்பராகிடுச்சு, வாங்க டேஸ்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ரவா தோசை, ஆனியன் ரவா தோசை, கோக்கனட் சட்னி, அதுக்கப்புறம் கார சட்னி, சாம்பார் எல்லாம் ரெடியாகிடுச்சு. இந்த சாம்பார் சட்னி எல்லாம் நம்மளுடைய முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னாக்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பிளெயின் ரவா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக முறுமுறுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. இது கிறிஸ்பியாக தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு கோகோனட் சட்னி சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. அடுத்து ஆனியன் ரவாவை நம்ம கார சட்னி கூட சாப்பிட்டு வைப்போம். இப்போ நம்ம
ஆனியன் போட்டு நல்லா கிறிஸ்பியாக நல்லா சாஃப்டாக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்கா நம்ம உள்ள. இப்போ சாம்பார் கூட சாப்பிட்டு பார்ப்போம். இந்த சாம்பாரில் ஊறுறதுக்கும் அதுக்கும் அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பார்த்தீங்களா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த தோசை வந்து நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர், ஒன் ஹவர் கிடைச்சாலே உங்களுக்கு ஓகே. ஹாஃப் அன் ஹவர்லேயே ஊற்றலாம், ஆனால் இன்னும் ஒன் ஹவர் ஊறிச்சுனா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தோசை நல்லா புளிச்சு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து சாதாரண நார்மல் தோசை இட்லி பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஒரு நாள் எடுக்கணும், அப்போ தான் மறுநாள் சாப்பிட முடியும். இது அப்படி கிடையாது, ஹாஃப் அன் ஹவர்லேயே நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிடலாம். இந்த ஹாஃப் அன் ஹவரில் ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். டக்குன்னு மாவை கரைக்கிறீங்க, வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் தோசைக்கல்லை ரெடி பண்ணி ஊற்றி உங்களுக்கு பிடிச்ச சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடலாம். இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் மசாலாம் போடலாம். இதில் வந்து சிக்கன் வச்சு சாப்பிட்லாம், மட்டன் வச்சு சாப்பிட்லாம். இல்லை குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்குறதாலும் மசாலா தோசை மசாலா வச்சு சாப்பிட்லாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டதுனாலும் நல்லாயிருக்கும். ஸோ சூப்பரான ஒரு ரெசிபி இது, எல்லாருக்கும் பிடிக்கும், ரொம்ப குயிக்காக சாப்பிட்றது, ஹெல்த்தானது. ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும் பண்ணாதீங்க, பார்த்தா மட்டும் போதாது. சரி, நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட இன்னொரு சூப்பர் வீடியோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு.